நாம் இன்னைக்கு எழுத்தர சதகசன் மாண்டோ அவர்கள் எழுதப்பட்ட திரை அப்படின்ற சிறுகதை பற்றி தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். என்னோட கதைகள் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த சமூகம் அசிங்கமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தில் நடக்கிற உண்மையை தான் நான் உங்களுக்கு கதைகளாக கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி எழுதினவர் சதகசன் மாண்டோ. மிக மெல்லிய மனப்படைத்தும் தயவுசெய்து இந்த சிறுகதை கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா இதில் வரப்போகிற மனிதர்கள் மிகவும் கொடூரமானவர்கள், மிகவும் முக்கியமானவர்கள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இஸ்லாமியர் வந்து பாகிஸ்தான் கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடித்து விரட்டப்பட்டார்கள். அப்போது இங்கே வாழ்ந்த நிறைய இந்துக்களுமே கூட அவரோட சொந்தக்காரர்கள் பாகிஸ்தானில் இருக்கும் நிறைய பேருக்கு இது போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் நிறைய பேர் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போனாங்க. அப்படி போகும்போது நிறைய மக்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். அவங்க போன ட்ரெயின் வந்து தண்டவாளத்தை வந்து தகர்த்து அதிலிருந்து நிறைய மக்கள் வந்து உருட்டு கொல்லப்பட்டார்கள். பெண் குழந்தைகள், பெண்கள் நிறைய பேர் வந்து வன்முறையால் வெளியேற்றப்பட்டார்கள். சில பெண்கள் வந்து நித்தியில் போட்டி இல்லை அப்படின்றால இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு சொல்லி நினைத்து இந்து பெண்களே கூட நிறைய இந்து தீவிரவாதிகள் நிறைய பேர் வந்து நிறைய பெண்கள் வந்து வன்புணர்வு செஞ்சாங்க. இப்படி எல்லாமும் ரத்தமும் சதையும் நடந்த ஒரு இடத்துலேருந்து தொடர்ந்து அங்கே நடந்த நிகழ்வுகளை கதைகளாக எழுதினது சதகசன் மாண்டோ. அப்படி இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போகிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அமிர்த்சர்லேருந்து கிளம்பி சாகித் தப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து போய் தங்கியிருக்காங்க. அப்படி கிளம்பி போகும்போது சிராஜ் தன்னோட பெண் ஷஹீனா அவங்களோட வந்து கிளம்பி போயிட்டு இருந்தது. அவங்க அம்மா வந்து ரத்தம் சதையும் உடல் வெளியில் வந்து கொல்லப்பட்ட போது அங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு சொல்லி கிராமத்தை வந்து ஓடுறாங்க. ஓடும்போது அந்த பொண்ணோட திப்போட்டை வந்து கீழே விழுந்துருது. அவங்க அப்பா எடுத்து குனியும் போது பின்னாடி வந்து கும்பலும் அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடிடுறாங்க. அப்போது நிமிந்தி நிமிந்து அவர் தட்டி உள்ள போட்டு கீழே விழுந்துடுறாரு. திரும்பி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட பெண் வந்து அவரோட பக்கத்தில் இல்லை. அவங்க எல்லாம் ட்ரெயினில் ஏறி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சாகித்தப்பூர் கேம்ப்ல வந்து இருக்காங்க. அப்போது சிராஜ் வந்து அங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 12 நாள் ஆச்சு. ஆனால் அவரோட பெண் வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. இறந்து போன பிணங்களை போய் திருப்பி பார்க்குறாரு. யார் அவர்கள் கொல்லப்பட்டாங்க, இல்லை வந்து பெண் குழந்தை கிடைச்சிருக்க முடிச்சு எங்கேயா சொன்னாங்கன்னா உடனே ஓடி ஓடி பார்க்குறாரு. ஏன்னா அவர் மனைவி இருந்திருக்காரு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அவரோட பெண் சஹீனா மட்டும்தான். இப்படி அவர் வருத்தப்பட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே சமூக சேவகர்கள் அப்படின்ற ஒரு 8 பேர் வந்து பார்க்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி காண போனவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறது, அமிர்தசரிலேருந்து வந்து இந்த மக்கள் யாராலாம் இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சிராஜ் வந்து சொல்கிறார், ஐயா வணக்கம், என் பேர் வந்து சிராஜ், நான் வந்து அமிர்தசர் கிராமத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். என்னோட பெண் குழந்தை வந்து ஷஹீனா, அவளை வந்து காணும் அப்படின்றாங்க. சரி, உங்கள் பெண்ணை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் பெண் குழந்தை பற்றி அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அவரோட பெண் குழந்தைக்கு 17 வயசு, அவங்க அம்மா மாதிரி ரொம்ப பேரழகாக இருப்பாள், பார்க்குற எல்லாம் ரொம்ப விருப்பப்படுற அளவுக்கு இருப்பாள், அவளோட கன்னத்தில் ஒரு பெரிய மச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி உங்கள் பெண் குழந்தை உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பேர் லாரி எடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் ஆகிடுச்சு. அவர் காத்துட்டே இருக்காரு. அவங்க வரவே இல்லை. இருந்தாலும் வந்து அந்த 8 பேருக்கு வந்து ரொம்ப வேண்டிகிட்டே இருக்காரு, என்ன கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒவ்வொரு நமாஸ் பண்ணும்போது வேண்டிகிட்டே இருக்காரு. அவங்க தேடிட்டு போன அந்த 8 பேர் வந்து ஒரு தடவை வந்து அமிர்தசரஸ் ஃபுல்லாக தேடிட்டாங்க. ஒரு நாள் அமிர்தசரஸ்லேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஹைவேல ஒரு பெண் வந்து இவங்களை பார்த்துட்டு காட்டுக்குள்ளே ஓடுறா. அந்த 8 பேர் இறக்கி துரத்துறாங்க. துரத்துனதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து அவங்க அந்த பெண் குழந்தை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து ஷஹீனா. எதை வச்சு கண்டுபிடிக்கிறான்னு அவளோட நெத்தியில் இருக்க மச்சத்தை வச்சு. ஒருத்த போய் கேட்குறான், உன் பேர் ஷஹீனா தானே அப்படின்னு அவங்க நான் தான், எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க அப்பா சிராஜ் தான் அவங்களை வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க, நாங்கள் அவங்களை கண்டுபிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க போகும்போது அந்த 8 ஆண்களையும் பார்த்து அந்த பெண் பயந்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவங்க என்ன பண்ணுறது, 8 ஆண்கள் வந்து சின்ன சின்ன காமெடி சொல்லி சிரிக்க வைக்க பார்க்குறது, அவளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, பால் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க நல்லா பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவளுக்குள்ள வந்து ஒரு பயம் இருந்தது. ஏன்னா வந்து அன்றைக்கி அவங்க விட்டு போன அதே உடையோட அவளோட துப்பாட்டம் இல்லாமல் அவளோட மார்பைப்பும் அடைச்சிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே உட்காந்துட்டுருக்கா. அப்போ வந்து ஒருத்தர் அந்த 8 பேருக்குள்ள ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க போட்டுக்கு ஜாக்கெட் எடுத்து அவங்க மேலே வந்து போத்துறான். போத்துட்டு அவங்க சரியாக சிரிச்சுட்டு அவங்க பண்ணல. கொஞ்சம் நாள் ஆச்சு. சிராஜ்கள் வந்து ஒரு கேம்ப்ல வந்து தேடிட்டு இருக்கும்போது இந்த 8 பேர் வந்து அங்கே சமூக சேவர்கள் அந்த 8 பேர் வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க. இவர் திருடன்னு ஓடுற ஓடி போயிட்டு, ஐயா என் பெண் குழந்தைய பார்த்தீங்களா, ஷஹீனாவை பார்த்தீங்களா, கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்படின்னா அந்த 8 பேர் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, ஆ வருவா வருவா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணல கடந்து போயிட்டு இருக்காங்க. அவரால் என்ன பண்ணுன்னு தெரியல. சரிங்க, கடவுள் உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாட்டில் கிளம்பி போயிடுறாரு. இருந்தாலும் தேடிக்கிட்டே இருக்காரு. சிராஜுதீன் அவர்கள் தன்னோட பெண் காணப்போனாலும் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க சமூக சேவர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்களுக்காக ஒவ்வொரு முறையும் ப்ரே பண்ணுறாரு. இப்படியே என் பெண் குழந்தை வந்து காப்பாற்றி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் தண்டவாளத்து பக்கத்தில் வந்து ஒரு பெண்ணோட உடம்பு கிடக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மக்கள் வந்து அந்த பெண்ணோட உடம்பு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் போட்டுடுறாங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்க ரூம்.
ஒரு சில மக்கள் போய் பார்த்துட்டு இருக்காங்க அது யாரோட பெண் அப்படின்னு சொல்லி பார்த்து வந்துட்டு இருக்காங்க. சிவராஜன் அவர்கள் எங்களுக்கு மரக்கம்பில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அது என்னோட பெண்ணா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப நேரம் கழிச்சு அவருக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை அது வந்து ஷகீனாவாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் போய் பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாரு. ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் ரூமு பார்த்துட்டு ஒரு சின்ன கதவு கூட திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த கடற்கிற உடம்பு வந்து யாருன்னா ஷகீனாவோடது. எதை வச்சு கண்டுபிடிச்சா அந்த பொண்ணோட ஊரில் இருக்க மச்சத்தை வச்சுட்டு அவள் அழுக்காக ரொம்ப வந்து பார்க்கறதுக்கே சகிக்க முடியாமல் கிடைக்கிற அந்த உடம்பு வந்து அவரோட பெண் குழந்தை சகினாவும் சொல்லி பார்த்துட்டு வருந்து தின்னுட்டு இருக்காரு. அப்போ ஒரு டாக்டர் வந்து உள்ளே வர்றாரு. வந்துட்டு யார் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விரட்டும் போது அவர் சொல்கிறாரு, ஐயா இதை வந்து என்னோட பெண் குழந்தை இதை கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே டிஸ்பாடி மாதிரி கிடைக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கொஞ்சம் டாக்டர் பார்த்துட்டு ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சுட்டு அங்கே இருக்க ஜன்னலை பார்த்துட்டு சிராஜன் அவர்கள் கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரை அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னலை பார்த்து சொல்கிறாரு. சிராஜன் அவர்கள் போயிட்டு அந்த ஜன்னலை திறக்கிறாரு. அப்போது அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து மூவ் ஆகுது. என்னென்னா திட்பாடி மாதிரி கிடக்கிற அந்த உடம்பு தன்னோட சுடிதார பேண்ட்டை வந்து கழட்டிட்டு கீழே இறக்கி விட்டுட்டு அசையாமல் அப்படியே கிடக்குது. ரெண்டு பேரும் ரத்தம் முறையை நின்றுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா திரை அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டு செத்துப்போன பின்ன மாதிரி கிடக்கிற அந்த உடம்பானது இது போட்டு அசையுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உடஞ்சி நிற்கிறாங்க. இது எழுத்தாளர் சதகசன் மாண்டோ அவர்கள் எழுதப்பட்ட திரை.